லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க அக்கா பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீ கொண்டாடியே ஆகணும்னு பிளான் போடுவேன்னு எனக்கு தெரியும். நீங்க கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. ஆனா ரெண்டுல எது நடந்தாலும் அது எனக்காக மட்டும்தான் நடக்கணும். என்னை விட்டுட்டு அந்த பார்த்திபனுக்கு மரியாதை கொடுத்தீங்க. இந்த அரவிந்த் யாருன்னு உங்க மொத்த குடும்பத்துக்கும் காட்டுவேன். ஏய், நான் யாரு எப்படிப்பட்டவன்னு உனக்கு இப்ப நல்லா தெரியுது இல்ல? அத புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். ரஜினிக்கும் பார்த்திபனுக்கும் ஆப்பு வைக்க எனக்கு எப்ப வேணாலும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா உன்னை காலி பண்ண கிடைச்சிருக்க வாய்ப்பு இது. என்ன பண்றேன்னு பாரு. இப்ப நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு தெரியும் ராதிகா. எனக்கு அதான் வேணும். இந்த தலைப்பொங்கல் ரஜினி பார்த்திபனுக்கு சிறப்பா நடக்கணும். என்ன இது? ஏதோ பொங்கல் செட்டப்ல போட்டிருக்கீங்க. என்ன இது? அக்கா, பொங்கல் சீரு இதெல்லாம் உனக்காக தான். இந்த வருஷம் உனக்கு தலை பொங்கல் இல்லையா? ராதிகா, இதெல்லாம் நான் தான். நீ ஒன்னும் சொல்லாத ரஜினி. எங்களுக்கு நான் எதையாச்சும் ஒண்ணு விட்டு கொடுத்துருக்கியா? எல்லாமே செஞ்சிருக்கல. ஆமாக்கா, அம்மாவும் எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிதான் என்ன திட்டுறாங்க. அவ உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா, உங்களுக்கு அவ மேல அக்கறையே இல்லையான்னு குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, ஓ அப்படின்னா இப்பவும் பாசத்துல செய்யல, நான் குத்தி காட்டுறதுன்னு செய்றீங்க. கேட்டியா பாரு. செஞ்சாலும் கெட்ட பேர் தான். ஆனா இதெல்லாம் நீ புரிஞ்சுப்பேன்தான்க்கா செய்யறோம். ரஜினி, நல்ல காரியம் அவங்க செய்யணும்னு செய்யும் போது நீ வேண்டான்னு சொல்லாதம்மா, தடுக்க கூடாது. ஐயோ பத்மாமா, நானும் தடுக்கணும்லாம் நினைக்கல பத்மாமா. ஆனா இதெல்லாம் வேணாம், பேசவே வேணாம். போ போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சீரை ரெண்டு பேரும் சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வடை பாயசத்தோட சங்கரி ஸ்பெஷலா சமைச்சிருக்கா. யோசிக்காதீங்க ரெண்டு பேரும், இந்த சீர் உங்களுக்கு தான். நீங்க வந்து சாமி கும்பிட்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மாப்பிள்ள, இந்த மாலை ரெண்டு பேருக்கு போட்டு விடுங்களேன். அத்தை, எதுக்கு மாலைலாம்? இருப்பா, அண்ணா எதுக்குண்ணா இதெல்லாம்? இருக்கட்டும் பார்த்திபா, நீயும் ரஜினி இன்னைக்கு பேசவே கூடாது. நாங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும். அது ஒரிஜினல் தான் மாப்ள. ஐயோ மாமா இல்ல நான் உடைச்சு என்னோட சம்பாதியத்துல வாங்குனது மாப்ள. சச்சா மாமா நான் உங்களை தப்பால நினைக்கல. எதுக்கு இவ்ளோ பெரிய பர்சன் தான் பார்த்தேன். இல்ல மாப்ள. ஏதோ புத்தி கெட்டு போய் சில தவறுகளை பண்ணிட்டேன். அதெல்லாம் சரியாகாதுல மாப்ள. அதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமா வாழணும் மாப்ள. கண்டிப்பா. இது உனக்கு, இது என்னோட பொங்கல் பரிசு. கையை காட்டு. யோசிக்காத, பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிளைக்கு இவ்வளவு செய்யும் போது மாப்பிள்ளை வீட்ல இருந்தும் பொண்ணை கவனிக்கிறது தானே மரியாதை. அதுக்குதான் இது. ரஜினி, பார்த்திபா, இந்தாங்க பொங்கலுக்கு ஏதோ என்னால சின்ன பரிசு வாங்கிக்கோங்க. பரிசுல என்னமா இருக்கு? உங்க அன்பு என்னைக்குமே இருந்தா எங்களுக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ் பத்மாமா, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்பா, நல்லா இருப்பீங்க. என்ன மேஜிக்ங்க செஞ்சீங்க? ஒரே நாள்ல எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க. ஒன்னா நின்று நம்ம தலை பொங்கலை கொண்டாடுறாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பார்த்திபா. இந்த பொங்கலை உன் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு உனக்காக நான் இன்னும் என்னெல்லாம் செய்ய போறேன்னு பாரு. அக்கா ரஜினி பார்த்திபா வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். பார்த்திபா உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். பாயாசத்தை விடுங்க, நீங்க எவ்வளவு பாசமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு பாருங்க, ரெண்டு பேர் சாப்பாட்டை நான் ஒரே ஆள் சாப்பிட போறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான். வாங்க சாப்பிட போலாம். ஏங்க இத புடிங்க, பாயாசம் வேற சொல்றாங்க. கண்டிப்பா போணும்ல, வா வா வா. ரஜினி சூப்பர். ரஜினி இங்க இருக்கவங்க சமாளிச்சிட்ட. ஆனா பார்த்திபனோட அப்பா அம்மா வரணுமே, அதுக்கு என்ன பண்ண போற? அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. நீ வேணா பாரு. எப்படி என்ன செஞ்ச? அவங்க வந்தாலும் அனிதா அவங்களை விட்டுருவாளா? அனிதா தான் அவங்களை கூட்டிட்டு வருவா. உனக்கு என்ன பத்தி தெரிஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்ட் அனிதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க நடந்த எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்ச. அவ அத பாப்பால தோ பாத்துட்டா, கண்டிப்பா வருவா. ஏங்க எப்படிங்க? ஏ என்ன மேஜிக் பண்ணீங்க? வீடே ஏதோ தலைகீழா மாறி போச்சு. எல்லாம் உனக்காக தான். நீ ஹாப்பியா இருக்கல்ல? ஹாப்பியா? ஐயோ ரொம்ப ஹாப்பிங்க. அதுலயும் எனக்கு எனக்கு பேச்சே வரலங்க. அதுவும் ராதிகாலா நம்ம தல பொங்கலை கொண்டாடுறதுக்கு இவ்ளோ பண்றா. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. அதே நேரத்துல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மாமா வந்து எனக்கு செயின். ஐயோ என்னால அந்த இடத்துல இருந்து வெளியில வரவே முடியலங்க. வேற லெவலுங்க. சீரியஸா என்னங்க பண்ணீங்க? சரி சரி போதும் போதும், கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு பேசு பார்த்திபா. ஏங்க நீங்க செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? நிஜமாவே நீங்க வேற லெவலுங்க. மிஸ்டர் பார்த்திபன், ஒரு வீட்டு சீர் தானே வந்திருக்கு, இதுக்கே நீங்க இப்படி அசந்துட்டா எப்படி? இன்னொரு வீட்டு சீர் வேண்டாமா? இன்னொரு வீட்டு சீரா? என் மாமியார் வீட்டு பொங்கல் சீரு. அட போங்க. ஏங்க இது உங்க வீடுங்கறதால நீங்க நினைச்ச மாதிரி என்ன வேணா பண்ணிட்டீங்க. எங்க அப்பா அம்மாலாம் லேஸ்ல மசிய மாட்டாங்கங்க. உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, உன் அக்கா அனிதாவே வருவா. பொங்கல் சீரோட வருவா. யாரு? அனிதா. இங்க பொங்கல் சீரோட. அட போங்க, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவெல்லாம் வரமாட்டா. அப்படியா? சரி, அப்படி வந்துட்டானா? வரமாட்டா. ஷூ, வந்துட்டா என்ன பண்ணுவ அத சொல்லு. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்யறேன். வார்த்தை மாறக்கூடாது. அந்த மாதிரி வரலாறே பார்த்திபனுக்கு எப்பவுமே கிடையாதுங்க. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த பார்த்திபன். ஓகே, கரெக்டா 6 மணிக்குள்ள உன் அக்கா பொங்கல் சீரோட நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. நீ வந்து நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இரு, சரியா? அப்படியா? வருவா. சரிங்க சரிங்க, பார்க்கலாம். வரட்டா? குடிக்கிறியா? எடுத்துட்டு வரவா? இல்ல இல்ல எனக்கு வேண்டாங்க. ஏங்க நீங்க சொன்ன டைம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தாங்க இருக்கு. இதுக்கு மேல அனிதா நிச்சயம் வரமாட்டாங்க. யார் இது? அனிதாவா? நான் வேற யாரோ நினைச்சேன். அக்கா பார்த்திபா, நீ ஒவ்வொரு தடவையும் எல்லா இடத்துலயும் எங்களை அசிங்கப்படுத்தி தான் அனுப்பியிருக்க. அதுக்கப்புறமும் அம்மாவும் அப்பாவும் மனசு கேட்காம என்ன அனுப்பியிருக்காங்க. அக்கா நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு எப்பவுமே நினைச்சதில்லக்கா. அப்படி நினைச்சு இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை. சரி சொல்லுக்கா, நான் என்ன செய்யணும்? நம்ம வீட்டு வழக்கப்படி பொங்கல் தீபாவளி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல தான் கொண்டாடுவோம். தீபாவளிக்கு தான் நீ வரல, ஆனா பொங்கலுக்கு நீ எப்பவும் வீட்ல தான இருந்திருக்க. அதனால கண்டிப்பா இந்த தடவை நீ வீட்டுக்கு தான் வரணும். அதனால இந்த குடும்பத்து முன்னாடி நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்துறாத. அதெல்லாம் முடியாது அனிதா. தலைப்பொங்கல் பொண்ணு வீட்டுல கொண்டாடுறதுதான் எங்க வீட்டு வழக்கம். போன வருஷம் ராதிகாவும் மாப்பிள்ளையும் கூட இங்கேதான் பொங்கல் வச்சாங்க. பார்த்திபா, எனக்கு உன் பதில் தான் வேணும். அம்மா, அனிதா சொல்றது உண்மைதான். நான் இதுவரைக்கும் எந்த பண்டிகைக்கு எங்க இருந்தாலும் உங்களுக்கு எங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதுதான்மா வழக்கம். அது சரிதான் பார்த்திபா, அப்ப நீ தனி மனுஷன். ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ இந்த வீட்டோட வழக்கத்தையும் பார்க்கணும்ல. ஓ, எல்லாமே உங்க வீட்டு வழக்கப்படிதான் நடக்கணுமா? இதுக்கெல்லாம் உங்களை சொல்லிலாம் ஒண்ணு குத்தம் இல்ல பார்த்திபா. இப்பவும் எல்லாரும் பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல்ல. ஐயோ அக்கா, கோவப்படாதக்கா, நான் பேசுறேங்கிறேன்ல. ஓ, பேசுப்பா, பேசு. பேசிட்டு உன் முடிவை சொல்லு. நான் உனக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். பேசு, பேசிட்டு வா. இது எல்லாமே உன் பிளான் தானே? எங்களையும் என் தம்பியையும் ஒட்டு வரவு இல்லாம பிரிக்கணும்னு கங்கண கட்டிட்டு அலையிற யாரு? நான் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறேனா? எங்களை பிரிக்கணும்னு நீ நினைச்ச அது உனக்கே திருப்பி நடக்குது. உன் பாசத்தை விட என் லவ் ஸ்ட்ராங் தெரியுமா? நீ தானே நாங்க வேண்டான்னு போன. இப்ப எதுக்கு வந்திருக்க? என்ன பிளானோட வந்திருக்க? ஏய், நான் எதுக்கடி பிளான் பண்ணணும்? நீ போட்டிருக்கிற நல்லவங்கிற முகமூடி சீக்கிரம் கிழியதான் போகுது. அப்புறம் அவனே வருவான். சரி, அவன் அப்படி வரும்போது வரட்டும்னு நீ இருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு பொங்கலை காரணமா வச்சு நீ இப்படி ஓடி ஓடி வந்திருக்க? ஓ, அவன் வருவான்னு நம்புற. பார்த்திபன் என் புருஷன். அவனை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீ அவனை அங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்ற? அப்படி தனியால பிரிச்சு பேசாத அனிதா. என் புருஷனும் நானும் எங்க தலை பொங்கலை சந்தோஷமா இங்க கொண்டாடுறோம். நீங்க இந்த வருஷம் தனியா, அதான் பார்த்திபன் இல்லாம உங்க வீட்டுல கொண்டாடுங்க, சரியா? எங்களை மொத்தமா பிரிச்சிடலான்னு கனவுல கூட காணாத ரஜினி. அவ அங்க வரமாட்டேன்னு வேணா நீ சொல்லலாம், ஆனா அவன் இல்லாம நாங்க பொங்கலை கொண்டாடுவோன்னு சொல்லாத. புரியலையா? வா, உன் குடும்பத்துக்கும் சேர்த்து புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு போறேன், சரியா? வா. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் அனிதா. அப்படி ஒன்னு சொல்ல வைக்க தானே நான் உன்கிட்ட இவ்ளோ பேசிருக்கேன். இதோ வர இரு. என்ன பார்த்திபா, எல்லார்கிட்டயும் பேசியாச்சா? சரி, நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? அக்கா, அது வந்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. ஐயோ, டேய், எனக்கு தெரியும்டா இந்த குடும்பம் உன்னை எந்த முடிவும் எடுக்க விடாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் உன்னை ஆட்டி வைப்பாங்க. ஏன்னா நாங்க உன்னை அப்படி விட்டு கொடுக்க முடியாதுல பார்த்திபா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த பொங்கலுக்கு நீ வர வேண்டாம் பார்த்திபா. அக்கா ஏய் வருத்தப்படாதடா, நீ என் தம்பி. நீ என்ன செஞ்சாலும் நான் உன் கூட இருப்பேன்டா. இந்த பொங்கலுக்கு நான், அப்பா, அம்மா எல்லாரும் உனக்காக உனக்காக மட்டும் இங்க வரும். சூப்பர் அனிதா, நல்ல முடிவு எடுத்திருக்க. எல்லாரும் குடும்பமா வாங்க, ரெண்டு குடும்பமா சேர்ந்து ரஜினி பார்த்திபன் தல பொங்கலை சிறப்பா கொண்டாடிடுவோம். என்ன சரி பார்த்திபா, நான் கிளம்புறேன். சரி வரேன்.